ஹலோ எவ்ரிவன், இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நகேன் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வீடியோ போடாததுக்கான காரணம், இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோக்கு சொல்லியிருக்கேன், நான் இப்போ வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கிறதுக்காகவும் கார் வாங்கிறதுக்காகவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் தனியாக வெளியில் போய் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃப்ரீடம்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சின்னதாக பெருசோ. ஸோ நான் ஒவ்வொரு வாட்டி வெளியில் போகிறப்ப யாரோ ஒரு டாக்ஸி டிரைவர்கள் யாரோ ஒருத்தரை எதிர்பார்த்து நிற்கிறதா இருந்துச்சு. அதனால் நிறைய டைமும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சொந்தமாக எங்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எப்போ வேணால் வெளியில் போகலாம் வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியில் இருக்கேன். அண்ட் இந்த நாட்டில் லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், என்னோடய சேலரியை பேஸ் பண்ணி பார்த்தா அது உண்மையிலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு கார் வாங்கினது கூடன்றப்ப நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் நான் வெளியில் போகிறது நிப்பாட்டிட்டேன். ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ பணம் நான் வெளியில் சுற்றி பார்க்க போகிறதுக்கு அது புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் அதை தாண்டி நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குவேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த வெளியில் போகிற சுற்றி பார்க்குற அந்த பணத்தையும் சேர்த்து வச்சா தான் என்னால் ஒரு காரம் ஒரு லைசன்ஸை வாங்க முடியும் இந்த நேரத்தில். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்து வெளியில் போகிறது நிப்பாட்டிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து வீடியோ போடணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் வெளியில் போனேன்னா அண்ட் அது ஒரு வேலை மாதிரி ஆகிடும், அதை நான் என்ஜாய் பண்ணி செய்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்னும் நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கிறேன் அதை எப்படி பண்ணணும், அது எதுக்காக நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்றது வந்து இந்த கொஞ்ச நாள் கேப் எடுக்கிறது. ஸோ புரிய வச்சிருச்சு. நான் வந்து இதை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறேன், எனக்காக நான் செய்கிறேன், வியூஸ்க்காக சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ்க்காக இது கிடையவே கிடையாது அப்படின்றத வந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட் அது வந்தால் வரப்போ வராட்டி போட்டோம்னா வந்து ஆல்ரெடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் யூடியூப்பே இல்லைன்னா கூட நான் வீடியோ போடுவேன், இட் மீன்ஸ் நான் வெளியில் ட்ராவல் பண்ண போவேன். அண்ட் இன்டர்நெட்டே இல்லைன்னா கூட ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ஏதாவது ஒரு கிராமத்தில் நான் வீடியோ ஃப்ரீயாக ப்ளே பண்ணி காமிப்பேன். அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்யூச்சரில் நான் நிறைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி ஷேர் பண்ணுவேன். யா ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து இப்போ வண்டியை ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரைனிங் டைம்லலாம் எடுக்க விட மாட்டாங்க. நான் அவங்களுடைய அந்த விசிட்டிங் கார்டு நம்பர் நான் போடுறேன், அந்த மாதிரி பேசி அவங்க அட்டாக் பண்ணி எங்களோட வழியாக ஆல்ரெட் காய்ஸ் ஒரு வழியாக நான் வந்துட்டேன். இது வந்து தல்மா மால் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 2 மணி நேரம் கிளாஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் என்னோடய அந்த ட்ரைனிங் கொடுக்குறவர் வந்துடுவார். 1 மணி நேரத்துக்கு 60 dirhams நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்றதை வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க. ஸோ டைம் சரியாக இப்போ வந்து 3 மணி ஆகுது. இன்னும் வெயில் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு, இது வந்து சம்மர் சீசன். ஸோ இன்னொரு 10 மினிட்ஸில் என்னோடய கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓரளவுக்கு இப்போ வந்து நான் வண்டி நல்லா தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு 7 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்ட்டு. ஸோ லெட்ஸ் பிகின் தி கிளாஸ். காய்ஸ் இப்போ வந்து இங்கே பேரிச்சம்பழம் சீசன், உங்களுக்கு நான் வந்து பேரிச்சம்பழம் காட்டுறேன். ஸோ பாதி பழமாக இருக்குது இதுதான். இதுதான் பேரிச்சம்பழம் மரம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக பழமாயிட்டுருக்காப்புல. நீ இதை எப்படியே சாப்பிட்லாம், ஆனால் இதில் கொஞ்சம் மண்ணு காற்றுலாம் அடித்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை இப்போ நான் சாப்பிடல, லைட்டாக தண்ணியில் அலசி சாப்பிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட வந்து இப்போ தண்ணி இல்லை. ஸோ இங்கே ஒரு மரம் செம்மையாக சூப்பராக பழுத்துச்சு இந்தது. ஸோ இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இருக்கும், நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கு பிடிக்கலாம், நிறைய பறிச்சுட்டு போய் விற்கலாமா அதை பற்றி இன்னும் உனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அப்படி இருந்தால் பிஸ்னஸ் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் லாலாஜி, பஹுத் படியா, ஆப் கேஸே டீக் ஹை, ஜும்மா முபாரக் ஆப்கா.
சரௌண்டிங்கில் இருக்க யாராவது ஆட்டோமேட்டிக் மேனுவல் கார் ரோட் ட்ரைனிங் எடுக்கணும்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ரொம்ப அழகாக சொல்லித்தராங்க. கிட்டத்தட்ட 15-16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் உங்களை ஒரு நல்ல டிரைவர் ஆக்கிடுவாங்க. தேவையில்லாத பேச்சு அந்த மாதிரி இல்லாமல் கிளாஸில் என்ன சொல்லித்தரணுமோ அதை மட்டும் ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்து உங்களை ஒரு நல்ல டிரைவர் ஆக்கிடுவாங்க. ஓகே, அல்லா ஃபீஸா பேர் மிலைங்க. டைம் ஜாதா பி லகேகா லேக்கின் அச்சா சாஃப் சுதர் ஹோனா சாஹியே. ஹாஂ ஓகே ஓகே காய்ஸ், நான் ஒரு வழியாக இன்றைக்கி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஷூ சேஞ்ச் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வேறு ஷூ யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், வேறு ஷூ. ஸோ இன்றைக்கி அது சேஞ்ச் பண்ணோன்னே என்னால் இந்த கிளச்சில் கரெக்டாக காலை வச்சு எடுக்க முடியல, ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரக்கூடாது, ஃபெயில் போட்டு விட்ருவாங்க அப்படின்ட்டுருக்காப்புல. ஸோ பேக் டு பழைய ஷூவை போட்டுட்டு தான் இன்னைக்கு கடைசி வரைக்கும், அந்த லைசன்ஸ் முடிக்கிற வரைக்கும் அந்த பழைய ஷூ தான் போடணும்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு, இன்றைக்கி என் ரூமில் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியில் வந்ததுனால வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ பிரியாணி வாங்கி போய் சாப்பிட்டு ஒரு சமயம் ஒரு தூக்கத்தை போடணும். அண்ட் யா, வாழ்க்கை செம சூப்பராக போயிட்டுருக்கு. அப்பப்போ மேலே கீழே ஏறி இறங்குது, அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேன். அண்ட் யா, உங்களே நீங்கள் நல்லா உடம்பை பார்த்துக்குங்க, பத்திரமா இருங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். சீ சூன் அந்த நெக்ஸ்ட் வீடியோ. தரா, பாய் பாய். ஐ லவ் யூ எவ்ரி ஒன்.